வாகனம் ஓட்டும் பொழுது உங்கள் கார் சீட் பெல்ட்டை கட்டாயம் அணியுங்கள். நீங்கள் ஒரு பயணியாக பின்புறத்தில் அமர்ந்திருக்கும் பொழுதும் சீட் பெல்ட்டை அணியுங்கள். பக்கில் அப் யங் இந்தியா பி த பெட்டர் கை பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா ஃபவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இன்று உங்களிடம் இருந்து மனுக்களை வாங்க வந்திருக்கிறோம். நீங்கள் தான் மனுவை தேடி கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்பொழுது மனுக்களையும் எப்படி வீடு தேடி உங்களுக்கு மருத்துவ வசதிகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்களோ அதே போல் உங்களை நேரில் வந்து உங்கள் ஊர்லேயே சந்தித்து உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குன்னு கேட்டு வாங்கி கொண்டு அதில் எதையெல்லாம் எல்லாத்தையும் ஒரே நாளில் நிறைவேற்ற முடியும்னு நான் சொல்லலை. எதையெல்லாம் செய்ய முடியுமோ படிப்படியாக நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவைகளை உறுதியாக விரைவிலே செய்து தருவோம் என்ற அந்த உறுதியை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவு பெறுவதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை தந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது குறிப்பிட்டு சொன்னதை போல விரைவிலே மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, அந்த மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு வழங்கப்படும். செப்டம்பர் 15 முதல் அந்த மாதம் 1000 ரூபாய் மகளிர் உதவித்தொகை உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று அறிவித்தார்கள். விரைவில் அது கிடைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு திட்டமாக நம்ம தமிழ்நாட்டில் தான் மதிய உணவு திட்டம், பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு மதிய உணவு தரக்கூடிய அந்த திட்டம் உருவாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டது. தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உண்மையான சத்துணவு திட்டமாக மாற்றி காட்டினார்கள். நம்ம ஊரை பார்த்துட்டு தான் இன்றைக்கி மற்ற மாநிலங்களில் இந்தியா முழுவதும் இன்றைக்கி அந்த திட்டத்தை பல பள்ளிக்கூடங்களில், வேறு வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இப்பொழுது முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம், காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போயிடுறாங்க, சாப்பிடாமல் போயிடுவாங்க இல்லையா, அவரும் சாப்பிடாம தான் போவார் போல இருக்கு. ஏன்னா போற அவசரத்துல பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இடங்கள்ல தாய்மார்கள் நாள் முழுவதும் மத்தியானம் பிள்ளை சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிற கவலையோடு காத்திருக்க வேண்டி இருக்கிறது. அதனால் காலை உணவு திட்டம், இதுவரைக்கும் மதிய உணவு திட்டம் இருந்தது, இனிமேல பள்ளிக்கூடம் போகக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு வழங்கப்படும் என்ற அந்த மிக சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். வரக்கூடிய 25 அதை தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூரிலே, அவர் படித்த பள்ளிக்கூடத்திலே முதலமைச்சர் அவர்களே தொடங்க இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில், மதிய உணவு திட்டம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அந்த காலை உணவு திட்டம் என்பது உருவாக்கி உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும், பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பஸ்ஸில் பயணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பாக இருக்கட்டும்.